हेलो फ्रेंड्स, इन्नैक्कु नम्म रोम्बवे क्रंचियान वनिला ऐस्क्रीम एप्पडी पण्रदुन्नु पार्क्कलाम। वीडियो पार्क्करदुक्कु मुन्नाडी एन्नोड चैनल सब्स्क्राइब पण्णादवंगा मरक्काम सब्स्क्राइब पण्णिक्कोंगा। वांगा वीडियोक्कुल्लाडी फर्स्ट ओरु कडाई एडुत्तुक्कोंगा। अदुल 3 टीस्पून शुगर सेर्त्तुक्कलाम। अंद शुगर मेल्ट आगदु वरैक्कुम नल्ला मिक्स पण्णि कुडुत्तुक्कोंगा। इट मेलट आग स्टार्ट आगर ना मेलट आया कलर चेंज आया स्टेज नाम रे टी स्पून बटर सेतकल ना मेलट आगद वाई मिक्स पड़ी कुत्को इप्पो नल्ला मेल्ट आयाच्चु। इदुक्कु अप्पुरम नम्म कोंजम नट्स सेर्त्तुक्कलाम। इदुक्कु मुन्नाडी नम्म ओरु प्लेट्ल बट्टर इल्लैना घी तडवि रेडिया वच्चुक्कोंगा। अंद बट्टर प्लस शुगर मेल्ट आनदुम उडने इदुल ट्रांस्फर पण्णिक्कलाम। इल्लैना अंद कडायिलैये कट्टि पिडिच्चिरुवोम। अप्पुरम इंद प्लेट्ट ओरु हाफ एन अवर ओरमा वच्चुक्कलाम। नल्ला कट्टि आगट्टुम। அப்புறம் ஒரு panல 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கலாம். நல்லா காய்ச்சிடுங்க. பால் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கு முன்னாடி ஒரு பவுல்ல 1/2 கப் பால் எடுத்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கேன். அதுல 1 டீஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. அது நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாம நல்லா mix பண்ணிக்கணும். இப்போ நல்லா mix பண்ணியாச்சு. அத ஒரு ஓரமா வச்சுக்கலாம். இப்போ இந்த பால் கொதிச்சிட்டு இருக்கு. பால் நல்லா கொதிச்சதும் அது கொஞ்சம் சிம்ல வச்சுக்கலாம். கொஞ்சம் நல்லா mix பண்ணி கொடுத்துட்டு அந்த mix பண்ணி வச்சிருந்த அந்த மைதா ப்ளஸ் பால் கலவையை இதல ஊத்திக்கலாம். நான் ஏற்கனவே அதை ஊத்திட்டேன். இப்போ நல்லா mix பண்ணியாச்சு. பால் கொஞ்சம் திக் ஆயிட்டு இந்த டைம்ல और हाफ कप शुगर सेतिकला। इनिप्पु इन्नुम वेणुम जास्तिया वेणुना कोंजम कूड मुक्काल कप सेतिकला। नल्ला मिक्स पण्णि कुडुत्तुकोंगा। पाल कोंजम कूड थिक्क आयिट्टु இத நம்ம ஆற வச்சிரலாம். ஒரு 1 hour நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம இந்த sugar plus butter நல்ல திக் ஆக வச்சோம்ல, அது இப்போ நல்ல திக் ஆயிட்டு அத பிளேட்ல இருந்து எடுத்து நல்லா உடைச்சு போட்டுறலாம். முடிஞ்ச வரைக்கும் நல்லா உடைச்சுக்கோங்க. உடைச்சு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பொடிச்சுக்கலாம். நல்லா பவுடர் பண்ணனும் அவசியம் இல்ல, கொஞ்சம் லைட்டா பவுடரானா போதும். இதுதான் நம்ம ஐஸ்கிரீமோட கிரஞ்சினஸ் கொடுக்கிறது. இது சும்மா சாப்பிடுறதுக்கே ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்போ பவுடர் பண்ணியாச்சு, அத அந்த பால்ல சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 3 to 4 drops வனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க.
அப்போ தான் நமக்கு அந்த வனிலாவோட ஃப்ளேவர் நமக்கு கொடுக்கும். இப்போ நம்ம அந்த சுகர் ப்ளஸ் பட்டர் பவுடரை இந்த பாலில் சேர்த்துக்கலாம். பாலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் சேர்த்துற வேண்டாம். இப்போ நம்ம இந்த பால் கலவையை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும், ஐஸ்கிரீமும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் ஒரு ஐஸ்கிரீம் பாக்ஸ் எடுத்துருக்கேன், அதில் அந்த பேட்டரை போர் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம அந்த பட்டர் ப்ளஸ் சுகர் மிக்ஸை சேர்த்துக்கலாம். அதையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம மூடி போட்டு ஒரு 5 hours ஃப்ரீசரில் வச்சுருக்கலாம். 5 hours கழித்து பார்க்குறப்போ கொஞ்சம் டெக்ஸ்சர் கொஞ்சம் கிறிஸ்டலாக இருந்துச்சு. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அதை திரும்பவும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை திரும்பவும் அதே பாக்ஸில் போர் பண்ணி திரும்பவும் ஒரு 3 hours வச்சுக்கோங்க. அப்போ தான் ரொம்ப க்ரீமியாக நமக்கு ஐஸ்கிரீம் கிடைக்கும். அதுக்கு மேலே சுகர் ப்ளஸ் பட்டர் மிக்ஸை தூவிக்கலாம். இப்போ நான் ஏர் டைட்டாக இருக்கிறதுக்கு ஒரு கவர் போட்டு அதுக்கு மேலே அந்த மூடியை வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இல்லைனா அலுமினியம் ஃபாயில் இருந்துன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஏர் டைட்டாக மூடியாச்சு. இதை நம்ம 5 to 6 hours ஃப்ரீசரில் வச்சுருக்கலாம். ஃப்ரீசரில் வச்சு எடுத்தாச்சு. ஓப்பன் பண்ணி பாருங்கள், ஐஸ்கிரீம் ரொம்பவே க்ரீமியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நமக்கு க்ரீமியாக வேணும்னா இன்னும் ஒரு 3 hours கழித்து எடுத்து நல்லா கிரைண்ட் பண்ணி திரும்பவும் அதே பாக்ஸில் ஊற்றி திரும்பவும் ஃப்ரீசரில் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போது இன்னும் ரொம்ப க்ரீமியாக இருக்கும். இதுவே ரொம்ப சூப்பராக தான் இருந்துச்சு. பாருங்க, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. வாயில் போட்டதுமே கரைஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதோட பட்டர் ப்ளஸ் சுகர் மிக்ஸ் எல்லாமே ரொம்ப க்ரஞ்சியாகவும் இருந்து இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.